हेलो फ्रेंड्स वेलकम टू साई डीजेएम टेलरिंग वीडियो मानवी लाइनिंग जैकेट अलव वट पाकपी वीडियो को नम चैनल फर्स्ट टाइम पाकरींगना सब्सक्राइब पन्नुंग मरकाम बेल बटन प्रेस पन्नुंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग कमेंट पन्नुंग वांग वीडियो को ना साई डीजीएम टेलरिंग जॉइन पण्णिरुक्केन इदु ना तच्चु ब्लौस फर्स्ट स्टिचिंग अलवु वंदु एनक्कु करेक्टा इरुक्कु इप्पो इंद अलवु एडुत्तु लाइनिंग ब्लौस एप्पडि तैक्कलान्रद मैम सोल्लि कोडुक्क पोरांग ना वंदु अलवु एडुक्करदु वेट्रदियुम एप्पडिन्रद इंद वीडियोल पार्क्कलाम मोत्तम उयरम एप्पडि एडुक्करदुन्रद पार्क्कलाम इंद शोल्डर्ल इप्पडि मिड पॉइंट इप्पडि पिडिच्चिट्टु बैक डाट इप्पडि पिडिच्चि இப்படி இழுத்து இப்படி இழுத்து பிடிச்சா தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு தெரியும் இப்படி லூஸ் விட்டால் கொஞ்சம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்றத மாதிரி மாறுபடும் இப்போ மொத்த உயரம் வந்து 13 இன்ச்சு 13 ப்ளஸ் 2 அப்படி தான் மார்க் பண்ணும் 13 ப்ளஸ் 2 15 மொத்த உயரம் அதுக்கடுத்தது மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா இந்த ஆம் ஹோலியும் இந்த ஆம் ஹோலியும் முதல்ல இப்படி டைட் பண்ணி தான் எடுக்கணும் கழுத்து இப்படி அகண்டு போயிடக்கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மார்பு சுற்றளவு வந்து இந்த ஆம் ஹோல்ட்டு இந்த ஆம் ஹோல் தான் கால்குலேட் பண்ணணும் இப்போ ஆம் ஹோல் டு ஆம் ஹோல் வந்து 18 இன்ச்சஸ் இருக்குது இந்த மார்பு சுற்றளவு எப்படி கால்குலேட் பண்ணால் 18/2 9 ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக விடணும் அப்போ வந்து 10.5 இன்ச் வருது எனக்கு அதுக்கடுத்தது முன்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் எப்படி எடுக்கணும் இந்த எட்ஜில் இன்ச் டேப்பை வச்சு இப்படி எல் பெண்டு எடுக்கணும் இந்த எல் வந்து இப்படி கிராஸாக போயிடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் தான் முன்கழுத்து உயரம் கரெக்டாக இருக்கும் இப்போ முன்கழுத்து உயரம் எனக்கு 6 இருக்குது அப்படியே இந்த எல் பெண்டில் இதிலேருந்து கழுத்து அகலமும் எடுத்துடலாம் கழுத்து அகலம் வந்து இந்த முன்கழுத்து உயரம் எடுத்துட்டு இங்கேருந்து எடுத்தோன்னா அது கழுத்து அகலம் இந்த கழுத்து அகலம் வந்து எனக்கு 2.5 1 2 2.5 கரெக்டாக வருது அதுக்கடுத்தது ஷோல்டர் எடுத்துக்கலாம் ஷோல்டர் 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக அதுக்கடுத்தது ஆம் ஹோல் எடுக்கணும் அங்கே வந்து இந்த இடத்துல சுருக்கமாக வரக்கூடாது இதுலேயும் எல் பெண்டு தான் எடுக்கணும் ஆம் ஹோல் வந்து எனக்கு 5.5 கரெக்டாக வருது அதுக்கடுத்து முன் உயரம் எடுத்துக்கலாம் முன் உயரம் வந்து இப்படி ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டையும் இந்த ஃப்ரண்ட்டு டாட்டில் சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சிருப்போம் அது வரைக்கும் எடுக்கணும் முன் உயரம் 12.5 இன்ச் எனக்கு கரெக்டாக வருது முன் உயரம் 12.5 எடுத்திருக்கோம் 1/2 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணிக்கணும் பின்கழுத்து உயரம் எப்படி எடுக்கணுன்றதுக்காக இப்படி 4 அடித்து போட்டுக்கணும் துணியை பின்கழுத்து உயரமும் எல் பெண்டு தான் பின்கழுத்து உயரம் எனக்கு 7.5 கரெக்டாக வருது அதுக்கடுத்தது மேல் கை உயரம் எடுத்துக்கலாம் மேல் கை உயரம் வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணிக்கணும் மேல் கை உயரம் 6 ப்ளஸ் 1/2 7.5 எடுத்திருக்கோம் இது சாதா ப்ளவுஸ்க்குனா ஹெம்மிங்காக நம்ம வந்து 1/2 இன்ச் விடுறோம் இப்போ லைனிங் ப்ளவுஸ்னால் 1 இன்ச் விட்டால் அதுவே போதுமானதாக இருக்கும் கீழ்கை உயரம் வந்து மேல் கை உயரத்தில் -3 பண்ணால் அதுதான் கீழ்கை உயரம் அதுக்கடுத்தது
கை அகலம் பார்க்கலாம். கை அகலம் வந்து எனக்கு ஆம் ஹோல் வந்து 5.5 ப்ளஸ் 3.5 ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் கை அகலம் 5.5 ப்ளஸ் 3.9 கை அகலம். லைனிங் கிளாத்து நம்ம அளவு எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்பு சுற்று அளவுக்கு துணியை லைனிங் துணியை மடித்து போட்டுக்கணும். இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 11 இன்ச்சுனா 11 இன்ச்சு தான் இருக்கணும். மார்பு சுற்றளவு 11 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. மேலேருந்து மொத்த உயரம் மார்க் பண்ணிக்கலாம். சாதா ப்ளவுஸ்க்கு 13.5 ப்ளஸ் 2 15. லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால 6 இன்ச் கம்மியாகவே மார்க் பண்ணிக்கலாம். 15 மார்க் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைன் பண்ணிக்கலாம். மொத்த உயரம் அடியில் இருக்கிற மாதிரி நம்ம துணியை மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்தகலம் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கழுத்தகலம் 2.75 இன்ச்சு 2.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலத்திலேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 2.5 ப்ளஸ் 3 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் வந்து மேலேருந்து எடுக்கணும். ஆம்ஹோல் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 2.75 இன்ச்சு கழுத்து அகலம் எடுத்திருக்கோம். அதே அளவு தான் இங்கேயும் இருக்கணும். இங்கே ஆம்ஹோல் அளவு 5.5 எடுத்தோம். அதே 5.5 அளவு தான் இங்கேயும் இருக்கணும். இப்போ இதை பாக்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து முன் உயரம். முன் உயரம் கழுத்து அகலத்திலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் 12 ப்ளஸ் 6 13 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல்லேருந்து இப்போ இதை லைன் பண்ணி விட்டுடலாம். வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து எனக்கு 1/2 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 1/2 எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அளவுலேருந்து இதில் 1/2 எடுத்துக்கணும். இங்கே எந்த அளவு இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படி ஒரு பெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ முன்கழுத்து வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்தது ஆம்ஹோல் வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் வந்து 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டு 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட் 3/4 இன்ச்சு 1.5 இன்ச்சு பேக் இங்கே இந்த அளவுலேருந்து 1/2 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே என்ன அளவு இருக்கோ
அதே அளவு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெண்ட் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாதியும் இங்கேயும் லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த கப் ஷேப் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொக்கிப்பட்டி பக்கம் எடுத்துக்கணும். கழுத்துலேருந்து ஃப்ரண்ட் நெக்ல இந்த ஃப்ரண்ட் நெக்லேருந்து இந்த பட்டி எவ்வளோ பட்டி வர்ற வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கணும். அது வந்து 4.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 5.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து சென்டர் டாட்டுக்கு எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சஸ் வருது. இங்கிருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கப் ஷேப் வரைகிறதுக்கு இங்கிருந்து இது எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு எடுத்துட்டோம், இதையும் அளந்துட்டோம். இப்போ இந்த சென்டர் டாட்டுக்கு உள்ளேருந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே டாட் பிடிச்சிருக்காகலாம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1.5 இன்ச்சஸ்க்கு பிடிச்சிருக்காங்க. இப்போ டபுள் ஃபோல்டிங்காக இருக்கிறதுனால 1.5 ப்ளஸ் 1.5 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சை சென்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எவ்வளோ லென்த்துக்கு பிடிச்சிருக்கான்ற எவ்வளோ லென்த்துன்றதை வெளிப்பக்கமாக நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ரெண்டரை இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 டாட்டையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இங்கிருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் இது. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நூல் பெட்டி கொக்கிப்பட்டி பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதை லைன் பண்ணி விட்டுடலாம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆம் ஹோல் பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது எப்படி லைன் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த 2 டாட் பிடிச்சோனாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தது இங்கே சைடில் எவ்வளோ எடுக்கணுன்றத அளவு ப்ளவுஸ் எடுத்து அதுக்கடுத்து இந்த அளவு எடுத்துக்கலாம். 5.5 கீழே ஹேம் ஹோல் கீழே இந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 5.5 ப்ளஸ் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டாட்டையும் லைன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் போர்ஷன். இது ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ கட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆம் ஹோல் முன்பக்கம் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து இந்த ரெண்டாவது லைனுக்கு நேராக குறைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பேக் நெக் வரைஞ்சிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இப்படி தூக்கி விட்டுட்டு பின்கழுத்து உயரம் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தகலம் 2.75. முன்கழுத்து எப்படி வரைஞ்சோமோ அதேமாரி இதையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. இங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பெண்ட் பண்ணிட்டுக்கலாம். இப்போ பேக் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ரெண்டு பக்கமும் இது லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது கையை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ண போகிறோம். கரபாகத்தை இப்படி மடிச்சுட்டு திருப்பியும் இப்படி 4 மடிக்கணும். மடித்து போட்டுக்கலாம். இந்த மடிப்பு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மடிப்பு இருக்கிற பக்கம் மேல் கை உயரம் மார்க் பண்ணிக்கலாம். தையலோடு சேர்த்து 7.5 இன்ச் வருது. 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கை அகலம் 9 இன்ச்சு. மேல் கை உயரத்திலிருந்து கரபாகத்தில் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச் கரெக்டாக இருக்குது. அப்படியே விட்டுறலாம். இங்கேருந்து இந்த கையகலை மார்க் பண்ணதுலேருந்து கீழ்கை உயரம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ்கை உயரம் 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழ்கை உயரத்துலேருந்து 1.5 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிடுறது இதில் லைன் பண்ணி விட்டுடலாம். மேல் கை உயரத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே லைன் பண்ணிடு. இப்போ கை வரைஞ்சிக்கலாம். இப்போ கை வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல இப்படி பெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் லைன் பண்ணிக்கலாம். இங்கே டி வளைச்சு விட்டுக்கலாம். நார்மல் பிளவுஸ்னால் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் விடுவோம். இது லைனிங் ப்ளவுஸு.
मुकाल इंच போதுமானது. கீழையும் முக்கால் இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணி விட்டுக்கலாம். கீழே இருந்து அரை இன்ச் இல்லனா 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி லைன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கை வரையாச்சு. அதுக்கு அடுத்து கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். क्रासा लाइन पड़े कट पड़ स्टार्ट पड़े नालु पीस नालु पीस सेत्तु वेट्टनु இந்த மேல இருக்க லைன்ல வெட்டி எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து குடைஞ்சு வெட்டிடலாம். இப்போ நூல் பட்டி கொக்கி பட்டி வெட்டி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் வெட்டின பீஸில் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே 2.5 இன்ச் கீழே 2.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பெல்ட்டு பட்டி வெட்டி எடுத்துக்கலாம். நூல் பட்டி பக்கம் இப்படி திருப்பிட்டு பத்து இன்ச் வருது. இந்த பத்து இன்ச் நீளத்தில் இந்த லைனிங் பீஸை மடிச்சுட்டு ஹைட் வந்து இந்த சைடு 5 இன்ச் இந்த சைடு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் 4 இன்சஸ். இப்போ இதை அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு போட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணியில் பாடி போர்ஷன் கை நூல் பட்டி கொக்கி பட்டி பட்டி இதெல்லாம் வெட்டிட்டோம். இப்போ இதை வச்சு மெயின் கிளாத்தில் எப்படி வெட்டுறன்றதை பார்க்கலாம். நம்ம லைனிங் கிளாத் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுட்டு பேக் பீஸை இந்த மடிப்பு பக்கம் வச்சு பின் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை விட 1/2 இன்ச் எக்ஸஸாக லைன் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸுக்கும் கை எல்லாத்துக்குமே பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம். இனிமேல் நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.